ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெட்ஸ் வியூ ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பஜேட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு மாடித்தோட்டம் பண்ணலான் இருக்கோம் ஸோ ஃப்யூச்சரில் தோட்டம் பண்ணுறத பற்றி ஒரு வீடியோ வரும் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்ம் புதுசாக ஒரு ஃபார்ம் இருந்தோம் ஸோ அந்த ஒரு ஃபார்ம் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இனி மேலே ஷீட் போடணும் அண்டு ஃப்ரெண்டில் டோர் மா வைக்கணும் இந்த ஒர்க் மட்டும்தான் இருக்குது மற்றபடி எல்லா வேலையும் பெண்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிண்டெக்ஸ் டேங்க் அடியில் வந்து ஒரு சேவல் கட்டுறதுக்காக ஒரு இடம் வச்சுருக்கோம் அங்கே ஒரு பெரிய பெருவெட்டு சேவல் ஒன்று வாங்கி கட்டுவோம் ஸோ இங்கே ரெண்டு ஜன்னல் வச்சுருக்கோம் இங்கே ஒரு ஜெனல் அந்த சைடு ஒரு ஜெனல் அந்த சைடு இருக்கிற ஜெனல் பார்த்திங்கன்னா கிரில் வச்சுருப்போம் ஓ க்ரில் வச்சுருக்கிறதுனால பேர்ட்ஸ் வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் வலை வச்சு கவர் பண்ணிடுவோம் ஸோ உள்ளே இப்போ நான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் காட்டுறேன் இந்த ஃபார்முக்கு பக்கத்துலேயே தான் இன்னொரு ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் கட்டியிருக்கோம் ஸோ அந்த இடத்துல டோர் வைக்கணும் வச்சு உள்ளே என்ட்ரன்ஸ் இருக்குது ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் கேப் விட்டுருப்போம் இந்த சைடு முயல் பண்ண வைக்கலான்ட்டு இருக்கோம் ஸோ அதை பார்க்கலாம் ஃப்யூச்சரில் பிளான் பண்ணுவோம் முயல் பண்ண இங்கே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குமான்னு பார்க்கலாம் ஃப்யூச்சரில் பிளான் பண்ணுவோம் ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லும் கேப் விட்டு ஐ மீன் ஒன்று ரெண்டு இந்த சைடு ஃபுல் கேப் இருக்கும் ஏன்னா அந்த சைடு ஃபுல்லும் மறைச்சிட்டோம்னா வெயில் வந்து டைரெக்டாக சன்லைட் வந்து ஃபார்ம்குள்ளே வர மாதிரி பண்ணி வச்சிருக்கோம் ஸோ வெயில் சென்டருக்கு போனதுக்கப்புறம் சன்லைட் வர மாதிரி மூணு கேப் வச்சுருக்கோம் ஒன்று ரெண்டு இந்த சைடில் சைடில் ஃபுல்லு ஒலம் வச்சு மறைச்சிருவோம் ஸோ மொத்தமாக மூணு இடத்துலேருந்து வெளிச்சம் வரும் அதனால கொஞ்சம் ஒரு புதுசாக ஒரு மெத்தட் ட்ரை பண்ணுவோம் ஸோ ஃபுல்லும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அது என்ன மெத்தட்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து மழை நல்லா கண்டினியூஸாக பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நம்ம பஜீஸுக்கு இந்த முளக்கட்னதெல்லாம் கொடுக்கறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து ஃபுல்லும் சோளம் அது தான் கொடுத்துருக்கோம் மக்காச்சோளம் அதுதான் கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட பத்து பேர் ஆஃப் பஜீஸோட சிக்ஸ் அப்டேட் ஆல்ரெடி நம்ம சிக்ஸ் அப்டேட் போட்டோம் அந்த சிக்ஸ் எல்லாம் சேலும் பண்ணியாச்சு ஸோ இந்த டைம் மறுபடியும் எக்குக்காக உட்காந்துட்டாங்க அந்த சிக்ஸும் சிலதெல்லாம் இருக்குது ஸோ அதை காட்டினா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எடுக்கலான்னு சொல்லி தான் வந்திருக்கோம் ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி நம்மளோட பஜ்ஜி அப்டேட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் பார்க்கலாம் பார்க்கலாம் ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பேர் இந்த பேருக்குள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இவங்க பார்த்திங்கன்னா மேல் வந்து வைலட் ஸ்பேங்கிள் ஃபீமேல் வந்து ரெயின்போ ஃபீமேல் வெளியே இருக்காங்க போல் எல்லாம் நெஸ்ட் அவுட் ஆகியிருக்காங்க ரெண்டு ஸ்பேங்கிள் ஒரு கிரிமினோ ஓ க்ரிமினோ ஒரு டபுள் ஃபேக்ட்ருன்னு நினைக்கிறேன் ஸோ டபுள் ஃபேக்டர்ன்னு என்னென்னு தெரியுமா ஃபுல் எல்லோவில் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் கண் மட்டும் பிளாக் ஆயிருந்துன்னா அது டபுள் ஃபேக்டர் ஸோ இது பார்த்திங்கன்னா கிரிமினோ கிரிமினோ மீன்ஸ் நிறைய பேர் கேட்பீங்க இது பார்த்திங்கன்னா ஒரு லெமன் எல்லோ கலரில் இருக்கும் பியூர் எல்லோவாக இருக்காது ஒரு மாதிரி எல்லோ அண்டு ஒயிட் மிக்ஸ் பண்ணி வந்த கலர் மாதிரி இருக்கும் ஸோ கிரிமினால் நிறைய பேர் ரெட்டாகி பார்த்துருப்பீங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டபுள் ஃபேக்டர் இது நம்மக்கிட்ட இப்போ தான் கிடச்சிருக்கு கிரிமினால் டபுள் ஃபேக்டர் ஸோ நல்லாயிருக்கு இது மேலாக ஃபீமேலாக தெரில இது பார்ப்போம் இது ஓல்டு பண்ணி வச்சு இதுக்கு இன்னொரு ஒயிட் டபுள் ஃபேக்ட்ரா இல்லாட்டி இதே மாதிரி கிரிமினோ டபுள் ஃபேக்ட்ரா ஏதாவது சிக்க கிடச்சி அதையே பேர் பண்ணலாம் ஸோ பார்க்கலாம் அதுக்காக ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம் அதனால் அது போக ரெண்டு ஸ்பேங்கில் இருக்காங்க ஸோ ஃபீமேல் உள்ளே போயிட்டாங்க ஸோ ஃபீமேல் வந்து எக் வச்சுருக்காங்க போல் தான் சிக்ஸ் நெஸ்ட் அவுட் ஆயிடுச்சு நெஸ்ட் அவுட் ஆனவுனே எக் வச்சுட்டாங்க ஸோ ரெண்டு எக் வச்சுருக்காங்க ஸோ சிக்ஸே இன்னும் செல்ஃப் ஃபீட்டிங் ஸ்டார்ட் பண்ணல ஆனால் அதுக்குள்ளே ஃபீமேல் எக் வச்சுட்டாங்க ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் எல்லாம் வராது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேங்கிள் அண்டு இந்த சைடு ஒரு ஸ்பேங்கிள் இருக்குது அண்டு ஒரு நார்மல் ஒன்று கிருமினோ மொத்தம் நாலு சிக் கிடச்சிருக்கு பரவாயில்ல ஸோ நெக்ஸ்ட்டு பேர் பார்த்திங்கன்னா ப்ளூ ஆப்லைன் இவங்களுக்கு வந்து ஒரு ஒயல் ஸ்பேங்கிள் போட்டிருக்கோம் ஸ்பேங்கிள் உள்ளே இருப்பாங்க ஸோ பாட்டு எடுத்து காட்டுறேன் ஸோ இவங்களோட சிக்ஸ் எல்லாமே போன கிளச்சில் வந்த சிக்ஸ் எல்லாமே சேல் பண்ணியாச்சு ஐ திங்க் இப்போ அவங்க இவங்க முட்டை தான் வச்சுருப்பாங்க சிக் எதுவும் வெளியே கருவாக இருக்காது ஏன்னா இப்போ தான் முட்டைக்கே போயிருக்கும் ஸோ செக் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு செக் பண்ணி என்ன ரிசல்ட் இருக்குது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஸோ ஃபீமேல் வெளியே வந்துட்டாங்க ஸோ அவங்க தான் ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஒயலட் ஸ்பேங்கிள் ஃபீமேல் அண்ட் ப்ளூ ஓப்லைன் வந்து மேல் நான் நம்ம பேரிங்கே இப்படி தான் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஒன்றா மேல் ஸ்பேங்களாக இருக்கும் இல்லாட்டி ஃபீமேல் ஸ்பேங்கலாக இருக்கும் அந்த மாதிரி பேன் பேர் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா இதில் ஏழு ஏழு எக்கு வச்சுருக்காங்க ஸோ ஒன்று வந்து பழைய எக்கு மாதிரி தெரியுது என்னன்னு தெரியல இது நம்ம கருவாயிச்சனெலாம் செக் பண்ண வேண்டாம் அப்படியே மாட்டி விட்ருவோம் ஸோ கண்டிப்பாக எக் சிக்ஸ் வருங்கிற ஒரு நம்பிக்கை நான் அப்படியே மாட்டி வைக்கிறேன் கருவாயிற்சான்னு செக் பண்ணுறது தேவையில்லாதது அண்டு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கீழே ஒரு மாவோ அண்டு ஒரு செமி ஸ்பேங்கிள் போன டைம் தான் நமக்கு பார்த்திங்கன்னா ரெசிப் ஐடு கிடச்சிது சிக்ஸு ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா உள்ளே எக் வச்சுருப்பாங்களா இல்லை சிக் இருக்குமான்னு தெரில அதை காட் பார்க்குறேன் ஸோ மாவோ வந்து மேல் அண்டு ரெயின்போ செமி ரெயின்போ வந்து ஃபீமேல் ஸோ உள்ளே போய் பார்ப்போம் எக் வச்சுருக்கோம் ஓ சிக்கே ஆயிடுச்சு ஐ மீன் எப்படி ஒன்று உங்களுக்கு நல்லா கிளியராக எடுத்து கட்டுறேன் எத்தனை சிக்ஸ் இருக்குதுன்னு நல்லா கட்டுறேன் ஓ ரெண்டு ரெயின்போ அண்டு ரெண்டு நார்மல் ரெண்டு ஒயிட்டில் மார்க்கிங் விழுந்துருக்காங்க ஸோ அது ரெசீவ்பெய்டாக இருக்கலாம் இல்லை ஸ்பாங்கிளாக இருக்கலாம் ஸோ கன்ஃபார்மாக தெரியல ஒயிட்டிங் மார்க்கிங் மட்டும்தான் எனக்கு தெரியுது ஸோ ஃபாக்லாம் இனி நல்லா ஃபெதர்ஸ் நல்லா வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு கன்ஃபார்ம் தெரியும் ரெயின்போ இந்த ஸ்பேங்குலா இல்லை ரெசிபைடான்னு நல்லா மார்க்கிங் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெயின்போ அண்டு ரெண்டு நார்மல் அண்டு ரெண்டு ஸ்பேங்குலா ரெசி அதில் வேறு காயம் நாயிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு என்னென்னு பார்க்கணும் ஸோ மொத்தம் நாலு ஆறு பேர் ஆரச்சிக்கு இருக்குது அண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு போன டைம் எல்லா ரெட்டையும் வந்துச்சு ரெட்டையும் எல்லாமே சேல் பண்ணியாச்சு ஸோ இந்த டைம் எக் தான் வச்சுருப்பாங்க உள்ள ஃபீமேல் எக்கில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எக்கில் தான் இருக்காங்க அடையில் இருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா பியூர் ரெட் ஐயாக இருக்காது மேலே வந்து ஒரு ப்ளூ ஷேட் அடிச்சிருக்கும் ஸோ அடையில் இருக்காங்க மேல் பார்த்திங்கன்னா நார்மல் தான் வச்சுருக்கோம் மேலு ஃபீமேல் வந்து ரெட் ஐ ஸோ எத்தனை எக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில அது உங்களுக்கு காட்டுறேன் நான் பாட்டை வெளியே எடுக்க மாட்டேன் ஏன்னா அடையில இருக்கும்போது அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய தேவையில்லை ஸோ மேலேயே வச்சு உங்களுக்கு காட்டுறேன் எத்தனை எக் வச்சுருக்காங்கன்னு கீழே அந்த பாட்டு கீழே லைட்டாக தட் தட்டினீங்கனாலே போதும் அது கொஞ்சம் நகரும் அந்த மூவ் மூவ் ஆகும் ஸோ இப்போ காட்டுறேன் பாரு உங்களுக்கு நம்ம கீழே தான் மூவ் ஆகுதுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு எக் என்னமோ வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அடையில் இருக்குது பார்க்கலாம் ஸோ இனி ஒரு இந்த கிளச் எடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவேன் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஜூன் ஜூலை அந்த மாதிரி ஆயிருச்சு ஸோ அக்டோபர் செப்டம்பர் நவம்பர் ஒரு மூணு மாதத்துக்கு நான் அப்டேட் பண்ணவே மாட்டேன் எப்பவுமே ஸோ அதனால் ஸ்டாப் பண்ணிடலாம் இந்த கிளச் எடுத்ததுக்கப்புறம் பார்ப்போம் அடுத்த கிளட்சுக்கு ரெடியாகிற கரெக்டான டைம் எடுக்கிற டைமாக இருக்குமான்னு பார்த்துட்டு அதை ஸ்டாப் பண்ணிடலாம் ஸோ மூணாவது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலில் ரெயின்போ விழுகிற பேரண்ட்ஸ் இவங்க தான் ஸோ இவங்க வந்து மேல் உள்ளே வந்து ரெட்டே இருக்காங்க ஸோ இருந்து எப்பவுமே ஒரு ரெயின்போ சிக்ஸ் கண்டிப்பாக விழுகும் அஞ்சு ரெயின்போ விழுகும் இல்லாட்டி குறைஞ்சபட்சம் மூணு ரெயின்போ சிக்ஸ் விழுந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு எக் வச்சுருக்காங்க அப்போ போன கிளச்சில் வந்த சிக்ஸ் சேல் பண்ணியாச்சு இப்போ தான் எகுக்கு போயிருக்காங்க ஸோ பார்ப்போம் இவங்களில் எத்தனை சிக்ஸ் கிடைக்குது அப்படின்னு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஆப்லைன் இந்த ஆப்லைன் கலர் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஆப்லைன் வேறு மாதிரி இருக்கும் இந்த ஆப்லைன் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ இதில் ஃபீமேல் வந்து ஸ்பேங்கிள் ப்ளூ ஸ்பேங்கிள் இவங்க எக்கு வச்சுருக்காங்க நம்மளோட ஃபேவரட் பேரண்ட்டு ஏன்னா ஆறு சிக் எப்பவுமே கொடுப்பாங்க ஸோ எக் வச்சுருக்காங்க ஏழு டெக்கு என்னமோ வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உள்ள அடையில் இருக்காங்க டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நெக்ஸ்ட்டு கேஜிக்கு போய்க்கலாம் அடுத்த கேஜில் பார்த்தீங்கன்னா மேல் எல்லோ ஃபேஸ் இவங்க ஸ்பேங்களோட ஸ்பிளிட்டு ஸோ இவங்க வந்து மேல் எல்லோ ஃபேஸு ஃபீமேல் வந்து ஒய்லெட் ஓ தான் நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கிது அதனாலயே நான் ஒய்லெட் வச்சுருக்கேன் ஸோ ஒய்லெட் உள்ளே சிக்கில் இருக்கா இல்லை அடையில் இருக்கான்னு தெரில பார்க்கலாம் ஓ சிக்காயிருக்காங்க அந்த சென்ட்ரில் இருக்குது அவங்க தான் ஃபீமேல் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு சிக்கருக்கு ரெண்டு மாவோ ஸ்பேங்கிள் ஒரு ரெயின்போ ரெண்டு நார்மல் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு பாட்டிலேருந்து இருந்து வெளியே எடுத்து காட்டுறேன் ஃபீமேலை வெளியே எடுத்துட்டேன் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருச்சு ஸோ எல்லோ ஃபேஸ் வந்து மேலு ரெயின்போ சாரி ஒய்லட் வந்து ஃபீமேல் ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின்போ இருக்காங்க ரெண்டு ரெண்டு ரெயின்போ இருக்காங்க ரெண்டு மாவோ இருக்காங்க ரெண்டு நார்மல் இருக்காங்க நார்மல் மீன்ஸ் எல்லோ ஃபேஸ்டு அது ஓகே ஆர்ஜிக் கிடைச்சிருக்கு எப்போவுமே ஆர்ஜிக் கிடைக்கிது ஸோ நான் அடுத்த வீடியோவில் எப்படி ஆர்ஜிக்ஸ் எல்லா லோ லோபிலேருந்து கிடைக்குங்கிறது ஒரு வீடியோ நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அதை பற்றி வீடியோ நான் அடுத்த வீடியோவில் போடலான்ட்டு இருக்கேன் ஸோ பாருங்கள் நம்ம வீடியோ கன்வீன்ஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி போடுறேன் ஆர்ஜிக் எப்படி கிடைக்கும் இந்த மாதிரியான ப்ரீட் போட்டால் கிடைக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்காக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது க்ரீன் க்ரீன் ஓப்ளைன் இது அதோடய ஃபீமேல் கிடையாது இது சிக்கு நெஸ்டோ டாக் வெளியே வந்திருக்க சிக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது ஒரே நிமிஷம் டோர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இவங்க வந்து சிக்ஸு ஸோ இவங்க மேலே இருக்க க்ரீன் வந்து பேரண்ட் மேலு உள்ளே வந்து ஃபீமேல் இருக்காங்க போல் ஸோ சிக்ஸு நல்லா அட்ராக்டிவ் கலராக இருக்குது ஒரு மாதிரி ப்ளூ ஷேடும் ஒயிட் கலரும் வந்திருக்கு ஸோ நார்மல் தான் பட் நல்ல கலராக இருக்குது ஸோ இதுக்குள்ளே பார்ப்போம் இங்கே ஒரு சிக் இருக்காங்க இவங்க ஒரு ப்ளூ கலர் நார்மல் உள்ளே உள்ளே கிளியராக தெரில ஸோ நான் எடுத்து வெளியே எடுத்தே காட்டுறேன் உங்களுக்கு ஓ எடுத்து பார்த்தா உள்ளேயே எனக்கு தெரிஞ்சு மூ நாலு சிக்கு மொத்தம் இதுலேயும் ஆறு சிக்கு தான் இருக்குது ஸோ அந்த சென்டரில் இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் ஃபீமேல் இதிலேயே ஒரு கிரிமினோ இருக்குது ஸோ இந்த கிரிமினோ வந்து மேலே அந்த ஃபீமேலாக இருந்துச்சுன்னா இதையே பேர் பண்ணலாம் பார்க்கலாம் ரெண்டுமே டபுள் ஃபேக்ட்ரு தான் ஸோ இந்த டைம் ரெண்டு க்ரீம்னும் டபுள் ஃபேக்ட்ரு கிடச்சிருக்கு ஸோ இது பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பேர் பண்ணிடுவேன் இல்லாட்டி சேல் பண்ணிடுவேன் ஸோ பார்ப்போம் அதுக்கேற்ற மாதிரி பேர் என்னென்னு இருக்குதுன்னு பார்த்துட்டு பேர் பண்ணிக்கலாம் ஒரு ப்ளூ ஹப்ளைன் அப்புறம் ரெண்டு நார்மல் ஓகே நல்ல ரிசல்ட்டு தான் அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு நார்மலே ஒரு ஃபெலோ பஜீஸையும் பேர் பண்ணியிருந்தோம் ஸோ அவங்களோட சிக்ஸ் வெளியே நெஸ்ட் அவுட் ஆகி ஐ மீன் ஃபெதர்ஸே முளைக்காமல் வெளியே தள்ளி விட்டுருச்சு பிகாஸ் உள்ளே நிறைய சிக் இருக்கும் போல நான் தள்ளி விட்டாங்க நான் என்ன பண்ணுவேன்னா சில நேரங்களில் சைஸ் சின்னதான சிக்ஸ் எல்லாம் எடுத்து வேறு வேறு பாட்டுக்கு மாற்றி வைப்பேன் ஸோ அந்த மாதிரி மாற்றி வைக்கும்போது இதில் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமான சிக்ஸ் உள்ளே இருந்திருக்கு போல் இப்போ பாப்பா எத்தனை சிக்ஸ் உள்ளே வச்சுருக்கானு நான் சில நேரங்களில் மாற்றி அந்த ஃபீடிங் கொடுக்காத சில பேரண்ட்ஸ் ஃபீடிங்கெல்லாம் கொடுக்கும் அந்த ஃபீடிங் பற்றாமல் போகிற சில கிளிகளையெல்லாம் மாற்றி வைப்பேன் ஸோ இவங்க வந்து மேல் மேல் வந்து நார்மல் இப்போது நார்மலுக்கும் ஃபேலோபஜிஸையும் போட்டோம்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபேலோ நல்ல மார்க்கிங்கோட கிடைக்குன்னு சொல்லி தான் போட்டோம் பட் நமக்கு இது வரைக்கும் நிறைய கிளச் எடுத்துகிட்டோம் இது வரைக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைக்கல உள்ளே இருக்கிறது வந்து ஃபேலோ ரெட்டை உள்ளே பார்த்திங்கன்னா தெரியுது அவங்களுக்கு ஏன்னா இவங்க எந்த சிக்ஸ் கொடுத்தாலும் இவங்க நல்லா ஃபீலிங் பண்ணி காப்பாற்றிடுவாங்க அதனால் வேறு பக்கம் இருந்த சிக்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து உள்ளே போட்டு இப்போ உள்ளேயே ஆறு சிக்ஸ் என்னமாதிரி இருக்குது ஒன்று அதில் ரெண்டு ஸ்பேங்குல நினைக்கிறேன் ஒரு நார்மல் இன்னொன்று நார்மல் தான் அது போக இன்னொன்று ஐ எல்லோ ஓகே பட் நல்ல ரிசல்ட்டு தான் நல்லா காப்பாற்றுவாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரு ப்ளூ ஸ்பேங்களும் ஒரு வயலட் ஸ்பேங்கலையும் பேர் பண்ணி வச்சுருக்கோம் ஒவ்வொரு டைமும் இதில் நமக்கு டபுள் ஃபேக்ட்ரு கிடைக்குது இல்லாட்டி நார்மல் கிடைக்கிது பட் ப்ளூ ஒய்லெட் ஸ்டிக்ஸ் எல்லாவே நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது ஸ்பேங்கிலேயும் ஸ்பேங்கிலையும் பேர் பண்ணும்போது இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ ஸ்பேங்கில் இருக்குது போல் உள்ளே ஒய்லெட்டாக ப்ளூவான்னு தெரில இனி ஃபெதர்ஸ் நல்லா க்ரோத் ஆகலை எடுத்து கா பார்க்க காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ மேலேயும் கரெக்டாக காமிக்க முடியல அது ஓடிட்டே இந்த சைடும் ஒரு நேரம் மேலேயும் காமிக்கிறேன் ஸோ இவங்க வந்து மேல் ஸோ ஃபீமேல் வந்து உள்ளே பாட்டுக்குள்ளே இருக்காங்க பாட்டை காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று நார்மல் தான் இவங்களும் நார்மல் தான் நார்மல் தான் பட் ஸ்பேங்கிள் மார்க்கிங் வந்து கொஞ்சம் கம்மியாக விழுந்தாலே நான் நார்மலுக்கு சேல் பண்ணிடுவேன் பார்த்தீங்கன்னா மார்க்கிங் எல்லாத்துக்கும் விழுந்துருவோம் பட்டு நார்மல் ரேட்டுக்கு தான் கொடுக்குறோம் அண்டு உள்ள ஒரு டபுள் ஃபேக்ட்ரு இருக்காங்க ஒயிட் கலரு அண்ட் இன்னொரு ஸ்பேங்கிள் தான் ஒய்லெட் ஸ்பேங்கிள் நினைக்கிறேன் ப்ளூ கிடையாது ஒய்லெட் அது ஸோ ஃபெதர்ஸ் நல்லா குரோத்தாக இருக்குது பார்க்கலாம் ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த டென் பேர் ஆஃப் பஜிஸ் அப்டேட்டை பற்றி நம்ம போட்டாச்சு இனி அதோடய எக்லேருந்து சிக்ஸ் வந்ததுக்கப்புறம் அது ஒரு வீடியோவாக போடலாம் ஸோ ஃபிஞ்சஸும் எக் வச்சுட்டாங்க ஸோ ஃபிஞ்சஸ் வந்து எக் கண்டினியூஸாக வச்சுட்டே இருக்காங்க ஏன்னா சிக்குன்னு நெஸ்டோட ஆகிறக்குள்ளே அடுத்த எக்குள்ளே போய் வைக்கிறாங்க ஸோ அதனால் பார்க்கலாம் இது இது அதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெச்சு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்